கோவை பீளமேடு பகுதியில் உள்ள பிஎஸ்ஜி கல்லூரி வளாகத்தில் பிஎஸ்ஜி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன், பிஎஸ்ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் ருத்ரமூர்த்தி மற்றும் பிஎஸ்ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் செயலாளர் பழனிசாமி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், கோவையில் 56ஆம் ஆண்டு பிஎஸ்ஜி கோப்பை ஆண்கள் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் ஆகஸ்ட் 3 முதல் 7 வரை நடைபெறுகிறது. இந்திய அளவில் புகழ்பெற்ற இந்த போட்டியில் பங்கு பெற்று விளையாட எல்லா அணிகளும் ஆர்வமாக இருப்பார்கள். இதில் அகில இந்திய அளவில் மிகச்சிறந்த 8 ஆண்கள் அணி தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 பகுதியாக பிரிக்கப்பட்டு 3 நாட்கள் சூழல் முறையில் நடைபெறும். பின்பு ஒவ்வொரு 2 இடங்கள் பெறும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும். அதில் வெற்றி பெறும் அணிகள் இறுதிப் போட்டியில் விளையாடுவார்கள். பிஎஸ்ஜி கோப்பை ஆண்கள் அணியில் பஞ்சாப் போலீஸ் அணி பஞ்சாப், இந்திய கப்பல் படை அணி லோனாவாலா, இந்தியன் வங்கி அணி சென்னை, ஸ்போர்ட்ஸ் ஹோல்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அணி சென்னை, ஒருங்கிணைந்த ரயில்வே தொழிற்சாலை அணி சென்னை, கேரளா மாநில மின்சார வாரிய அணி கேரளா, கேரளா போலீஸ் அணி கேரளா மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா பெங்களூரு ஆகிய 8 அணிகள் கலந்து கொள்கின்றன. வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கு முதல் பரிசாக 1 லட்சம் மற்றும் பிஎஸ்ஜி சுழல் கோப்பையும், இரண்டாம் பரிசாக 50,000 மற்றும் கோப்பை, அரையிறுதிப் போட்டியில் 3ஆம் இடம்பெறும் அணிக்கு 20,000 மற்றும் 4ஆம் இடம்பெறும் அணிக்கு 15,000 மற்றும் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு 10,000 பரிசாக வழங்கப்படும் என்று தெரிவித்தனர். ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக ஆண்டுதோறும் ஆல் இண்டியா பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் நடத்துவது வழக்கம். கடந்த 2 ஆண்டுகள் நடத்த முடியவில்லை. இந்த ஆண்டு திரும்பவும் 56ஆவது ஆல் இண்டியா பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் பிஎஸ்ஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்துகிறது. இந்த விளையாட்டு போட்டியில் 8 டீம் ஆல் இண்டியா லெவலில் இன்விடேஷன் டோர்னமெண்ட், ஆல் இண்டியா லெவலிருந்து 8 டீம் நடந்துக்கிறாங்க. அதில் ஒரு டீம் வந்து லாஸ்ட் மந்த் இங்கே நடந்த லோக்கல் டோர்னமெண்ட் மாநில அளவில் கோயம்புத்தூர் ரிஜிஸ்டர்ட் கிளப்ஸும் இன்வால்வ் ஆன டோர்னமெண்ட்லேருந்து ஐசிஎஃப் செலக்ட் ஆகி வந்திருக்காங்க. அவங்களும் இந்த குரூப்பில் ஆட் ஆகியிருக்கு. இந்த டோர்னமெண்ட் வந்து பிஎஸ்ஜி நிர்வாகத்தின் சார்பில் அவர் மேனேஜிங் ட்ரஸ்டி தலைமையில் இறுதிப் போட்டி 7ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்வில் மற்ற 4 செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் 2 அன்னைக்கு நடக்குது. இந்த டோர்னமெண்ட் வந்து ஆண்டுதோறும் நடத்துறதில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக நல்ல பிளேயர்ஸ் ஆல் இண்டியா லெவலிருந்து வந்து விளையாடுறாங்க. பேஸ்கெட் பால் ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி பிஎஸ்ஜியினுடைய முயற்சி இது தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம். உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய நன்றி. இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ இன்விடேஷன், ஆடியன்ஸ் வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். அது இல்லாமல் யூடியூப்லேயுமே நாங்கள் வந்து இதை இந்த வருஷம் பரிச்சார்த்தமாக ஆரம்பிச்சிருக்கிறோம். வெளியிலிருந்து மற்றவங்களும் அதை பார்க்குற மாதிரி, கோயம்புத்தூர் அவுட்சைட் கோயம்புத்தூர்லேருந்தும் பார்க்குற மாதிரி வச்சுருக்கோம். டீம்ஸ் எல்லாம் இன்னையிலேருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. 3rd அன்னைக்கு ஆரம்பிக்குது இந்த டோர்னமெண்ட்.